Thank you.
Yeah.
엄마한테 간 뒤반 간 뒤반 간 뒤반 엄마한테 간 뒤반 간 뒤반 간 뒤반 엄마한테 간 뒤반 간 뒤반 간 뒤반 엄마한테 간 뒤반 라저 박사 go to jail 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 너 나가 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 go to jail 우리 엄마라게 알아가네 제발 오늘 오라고 오늘 오라고 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 오라고
நீதியின்றி போராடி வருகின்றோம். ஆரம்பத்தில் இலங்கை அரசிடம் நீதியை எதிர்பார்த்து
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து நீதி கோரிய போது அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாது எம்மை ஏமாற்றியிருந்தார். இதன் காரணமாகவும் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையின் சிங்களவருக்கு ஒரு சட்டம் தமிழருக்கு ஒரு சட்டம் என்ற இனத்துவச அணுகுமுறை காரணமாகவும், உதாரணத்துக்கு கொலை குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட சிங்கள இராணுவத்திற்கு ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பொது மன்னிப்பு வழங்கி பதவி உயர்வும் வழங்கியுள்ளார். இதுபோல பல உதாரணங்கள் உண்டு. ஸ்ரீலங்கா அரசிடம் நீதி கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து சர்வதேசத்திடம் மட்டுமே நீதி கேட்டு போராடி வருகின்றோம். எம்முடன் இப்போராட்டத்தில் இணைந்திருந்த 138 மேற்பட்ட பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் நிலை அறியாமலும் நீதி கிடைக்காமலும் இறந்துவிட்டனர். நாமும் எமது வயோதிப காலத்தில் நோய்வாய்ப்பட்டு உடல் இயலாத நிலையிலும் சர்வதேசத்தில் நம்பிக்கை வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். எமது உறவுகளில் பெருந்தொகையானோர் 2009 இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தும் கையளிக்கப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். உயிரோடு கையளித்த சரணடைந்த உறவுகளை இறந்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய இரக்கமின்றி அறிவித்தார். இதில் 29 மேற்பட்ட கை குழந்தைகளும் சிறுவர்களும் அடங்குவர். எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டதில் பாதுகாப்பு செயலராக இருந்து கட்டளைகளை வழங்கி திட்டமிட்டு இன அழிப்பை மேற்கொண்டதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. தானே பாதுகாப்பு செயலராக இருந்து மனிதகுலத்திற்கு எதிரான யுத்தம் மூலம் தமிழின அழிப்பை மேற்கொண்டவர் இவரே. இவரின் இவ்வளவு அட்டூழியங்களுக்கும் இவரது சகோதரராகிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து சகல வழிகளிலும் இனஅழிப்பு யுத்தத்திற்கு முழு அதிகாரமும் கொடுத்து முன்னின்று வழிநடத்தினார். இவருக்கு துணையாக இவரது நம்பிக்கைக்குரிய படத்தளபதிகளும் சிங்கள அதிகாரிகளும் தமிழரை சித்திரவதை செய்து கொன்று கற்பழித்து ஊனமாக்கி தமிழரின் சொத்துக்களை கொள்ளி அடித்து இனத்தை இனஅழிப்பு செய்தனர். மேற்படி கொடூரங்களை புரிந்த சிங்கள அரசுக்கு ஐநாவின் தீர்மானம் 30(1)ன்படி பொறுப்பு கூறலுக்கான கால அவகாசத்தை நீடித்ததன் மூலம் காலம் இழுத்தடிக்கப்பட்டது. இறுதியில் ஸ்ரீலங்கா அரசானது தன்னிச்சையாகவே அனுசரணையிலிருந்து விலகிக்கொண்டது. கடந்த காலங்களிலும் இதே ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையிலிருந்து ஸ்ரீலங்கா அரசு ஒரு தலைப்பட்சமாக விலகியது போல் தன் யுக்தியாக செய்தது. ஸ்ரீலங்கா அரசு பொறுப்பு கூறும் என்று வீணாக எதிர்பார்த்து காலத்தை மேலும் கடத்தாது தமிழருக்கு இழைத்த அனைத்து குற்றங்களுக்காகவும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதுவே ஐநா உட்பட்ட சர்வதேசமும் இறந்த பெற்றோர்களுக்கும் வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் வயோதிப பெற்றோராகிய இமக்கம் செய்யக்கூடிய சர்வதேச நீதியாகும். அது மட்டுமல்ல, 1956 இனஅழிப்புக்குள்ளாக்கப்பட்ட இனம் எமது தமிழினம். குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்குவதன் மூலம் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த முடியுமே அன்றி காலங்களை கடத்துவதன் மூலம் தீர்வு காண முடியாது. வழங்கப்படும் தண்டனை இனி ஒரு இனஅழிப்பு நிகழாமையை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாம் தமிழர்களாக எமது அடையாளங்களுடன் சுதந்திரமாக வாழவே ஆசைப்படுகின்றோம். உண்மையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதானால் சம்பந்தப்பட்ட தரப்பின் கோரிக்கை அறியப்பட வேண்டும். எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் நமக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு மாறாக சுயலாபமே நோக்காக கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் விடயத்திலும் தமிழர் உரிமையான அரசியல் தீர்வு விடயத்திலும் செயல்படுகிறார்கள். எனவே அவர்களின் கருத்து மக்கள் கருத்தாக கணக்கில் எடுக்கப்படாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட எமது விருப்பே மேலோங்க வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்த விரும்புகின்றோம். எமது வாழ்நாள் முடிவதற்கு முன் நீதியின் தீர்ப்பை காண விரும்புகின்றோம். ஆகவே மஹிந்த கோத்தபாய உட்பட்ட மீதான இனஅழிப்பிற்கு காரணமான அனைவரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். தற்போது தென்னிலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை காரணமாக ஸ்ரீலங்காவை விட்டு தப்பியோடிய கோத்தபாய ராஜபக்ச எந்த நாட்டில் ஒழித்திருந்தாலும் சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக கைது செய்து எம்மீது மேற்கொண்ட மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இன அழிப்பிற்காக நீதியின் முன் நிறுத்த சர்வதேசம் முன்வர வேண்டும். இன்றும் கூட எமது பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு காரணமான சிங்கள இராணுவமே எமது நிலங்களை ஆக்கிரமித்து நிற்கின்றது. இந்த சிங்கள இராணுவமே எம்மை தொடர்ச்சியாக அச்சுறுத்துவதுடன் தொடர்ந்தும் எம்மை பீதி நிலையிலேயே வைத்துள்ளது. இந்த இராணுவம் உடனடியாக எமது நிலங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். எம்மீதான ஆக்கிரமிப்பு யுத்தத்தை
தொடர்ந்து சிங்கள பௌத்த அரசானது உமது நிலங்களையும் ஆலயங்களையும் அடாவடியாக அபகரித்து சிங்கள பௌத்தமயமாக்கலை வெகு வேகமாக செய்து வருகின்றது. இந்நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு காணிகள் உரிய சட்டபூர்வமான உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சிறையில் தமிழ் அரசியல் கைதிகளாக வாடும் எமது சொந்தங்கள் எவ்வித நிபந்தனைகளுமின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். சுய நிர்ணயத்திற்குரித்துடைய தமிழ் மக்களாகிய நாம் எமது அரசியல் தலைவிதியை நாமே தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். 1942 பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த மக்களிடமும் அவர்களின் வழித்தோன்றலுடையேயும் சர்வதேசத்தினால் நடத்தி கண்காணிக்கப்படும் சர்வசன வாக்கெடுப்பு மூலம் நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும். நன்றி. போராட்டம் 2000 நாள் இன்று இதுவரைக்கும் அரசு இது சம்பந்தமாக ஒரு வகையாகவும் செயல்பட்டு இல்லை. எங்களுக்கு தெரியும், இதில் பெற்றோர்கள் கொண்டு போய் பாரம் கொடுத்து பிள்ளைகளை கூட இன்று அது சம்மந்தமாக கூட பேசி இல்லை. இது ஒரு பாரிய அநீதி. இந்த அநீதியை நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்குறோம். இப்போ எங்களை கோரிக்கைமாகத்தான் தற்போது நீங்கள் ஓஎம்பி வேண்டிய ஒன்று செஞ்சாலும் இதால் ஒன்றும் நடக்க இல்லை. இந்த அம்மார் பார்த்துருந்தாங்க, அதுகள் அவங்களுக்கு என்ன சார் ஒரு நீதி கிடைக்கும்? நீதி கிடைக்க இல்லை. அதனால் நாங்கள் சொல்கிறோம், சர்வதேசம் இதுக்கு வந்து இந்த நீதி ஒன்று கொடுக்கணும். இந்த நீதி கொடுக்கும் வரை இந்த போராட்டம் போகும். எங்களுக்கு தெரியும், தற்போது இந்த அம்மார்களோட போராட்டத்தில் 136 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. இந்த எல்லோரும் இருக்க அரசியல் கைதிகள் நீதி எங்க? அவங்களுக்கு நீதி இல்லையா? அதை நாங்கள் கேட்குறோம். அதில் எங்களுக்கு தெரியும், ரிமாண்டில் இருக்கிறாங்க 22 பேர் இன்னும் முறையான வரக்கள் இல்லாமல். ஏன் அதுக்கு எங்கள் நீதி? அதனால் இந்த நீதிக்காக நடத்துகிற போராட்டத்துக்கு எங்களை பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவோம். நாங்கள் அதோடு சேர்ந்து போராடுவோம். இதுவரைக்கும் நீதி கொடுக்க இவ்வளவு நாளும் நீதி கொடுக்காட்டி எதிர்காலத்தில் நீதி வழங்கும் வரை எல்லோரும் சேர்ந்து போராட வேணும்ன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். விசேஷம் அப்படின்னோனே அம்மலாக அறகலையோட தின தெதாய் தின தெதாக்கிசே லங்கா இத்திஹாசே மிவாக தேவந்த அறகலை அச்சுதுவேலான மே அம்மல இல்லாண்டு முகாக்குத யுக்திய தமங் அத்துருதான் தமங்கி அத்துருதான் கருப்பு தம தருவாண்ட யுக்திய மெத்தன பிரதான வசம் இன்னும் கண்டாயமாக்கினோம் முகாக்குது கவுதே மே தெமாஹுப்பியோ அம்மல தாத்தல கீழா அமுதாவட்ட பொலிசியட்ட பாரதுன்னு தாஸ் கணல்லமாக இன்னும் எங்கெல்லாம் கீழே பாரதுன்னா ஏ பாரதுன்னு வாய சம்பந்தம் கோ யுக்திய ஒவ்வொன்றும் காத்துக்கலை அப்படிதாக்க மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி வராக அத்தரை ஐட்டியா புத்தலை தெமோபி அந்துன காத்தமே என்ன எங்கள் மகே புத்தாக யுக்தியாக கிடுக்கிறாது கோ தி மே அம்மல தின தெதாக்கிசமே கந்துலு சாலணும் மே வெண்ணக்கொட்ட மே அம்மல தாத்தல அத்தரே 130 தினக்கு மியகி இல்லை தீனும் ஐ தவத் பலங்கின்னு மே இத்திருவாய் மேயான துருது ஐ தமாங்கே தருவா பிள்ளி வந்த தமான் மியான்னு இசெல்லாம் யுக்தியா கிளபாகண்ட பேரி ஐ ஆண்டுவகட்டே யுக்தியை தெண்ட பேரி மெரண்டு இசெல்லாம் யுக்தியை தெண்ட பேரி ஐ அப்படியான் ஏற்கிறாங்க அப்படிதாக்கா ஓஎம்பி அறுவாமே எக்கேக்க ஆயத்தனை அதுவா கிசிம தேக் நே எக்கனிசா அப்படி கேனோ மே அம்மளோட யுக்தி ஏற்றுக்கிறான்னு கிளை வகையும் அப்படிதானோ உத்துரே மே வெண்ணக்கொட்ட 40 கூட வேடியே இன்னும் தேசபாலன சீரக்காரு மே பந்தனாகார கத்தவையிலாயின ரிமான் பந்தனாகார வித்து ரக்கணும் 22 எதுக்கூட மிகளோட யுக்தி எக்கோ மே ஆய அவுருது பஹாக் தாயாக் நெவே 15, 20, 21, 23 மென்ன மேவாக விசால காலையாக மே தேசபாலன சீரக்காரு இன்னே ஐ மிகளான யுக்திய கோ யுக்திய இது மே சம்பந்தம் அறகலையானோ மேவாக கதாகரணும் அறகலையான கட்டிய கதாகரானே எங்கனிதான் யுக்தி ஐட்டுக்கிறான் அப்படிதானோ அது 2009 யுத்தைவரவுனா யுத்தைவருனா கீழே கிவ ஆண்டுவ யுக்தி ஏற்றுக்கிற கோ சாங்கிராந்திக யுக்திய இவகேம கிவ மே மே ஆயிட்டு ராஷ்ட்ர தினம் விசந்தனா கீழ கோ விசந்தலா தவ மாத்தி சிந்தலானே எங்கனிசா அப்பி மே அம்மலாக இல்லையும் அந்த அதை திரிபாத்கிறாய் அம்மலாக இல்லையும் ஏ இல்லையும் அதில் பிரதான கத்தமாய் மே சம்பந்தம் ஜாத்தியாந்திர பிரஜாவ மதியா தென்ன கீனுக்கு தின தெதாக அறகலேனு தெமௌபியான் யுக்தியாக கிச்சுவேலா நத்தாங் ஜாத்தியாந்திர பிரஜாவை அப்போ இல்லையும் அக்கறோம் வாம மே அம்மலோட யுக்தி ஆயிட்டுக்கிறான் அப்படி நவத்த கீழோ மெத்தனை இன்னவா பாரதுன்னுவாய் தெமௌபியோகி இல்லை பாரதுன்னுலாமாய் இன்னும் எக்கனிசா ஏ யுக்தி ஏற்றுக்கிறான் அப்படி கீழோ மே யுக்தியை வேணுவேன் மே நகன ஹடட்டு அப்படி சம்பூர்ணம் அப்படி உருத்திய சமதி பௌஜன சங்கீதானட்டு அப்படி சம்பூர்ண சாய பலகர் வகையில் கேள்வி கேமதி
இல்ல பொதுவாக வடக்கிழக்கு மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதோட நாங்கள் தொழிற்சங்கம் இருக்க வகையில் நாங்கள் கால்ஃபேஸில் மட்டும் இல்லை, அதை பற்றி நான் அது சொல்லல, தொழிற்சங்கம் என்கிற வகையில் நாங்கள் எந்த நாளும் இது சம்பந்தமாக போராடணும். நாங்கள் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் தமிழ் மக்கள் இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இது அந்த கைது செய்வதுகள் சம்பந்தமாக பொதுவாக நில அபகரிப்பு சம்பந்தமாக இந்த எல்லா பிரச்சனை சம்பந்தமாகவும் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் பேசுகிறோம். அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம், அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். நாங்கள் அது கால்ஃபேஸில் இருக்க அந்த போராட்டக்காரர்கள் கூட நாங்கள் ஃபைட் பண்ணோம். இந்த கோரிக்கையை உள்ளுக்கடுத்து நீங்கள் இதை செய்ய அந்த நேரம் நாங்கள் வடக்குக்கு வந்து யாழ்ப்பாண கேம்பஸ்லேயும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இது எப்படி இந்த பிரச்சனை கொண்டு போய் அதுக்கு போகிறதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு செயல்பாடாக நாங்கள் போக போக இருந்தோம். எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் கடைசியாக கால்ஃபேஸால் வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையில் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக கூட அவங்க ஒன்று போட்டோம். அதெல்லாம் எங்கள்கிட்ட முயற்சியால் வந்த செயல்பாடுகள் தான். மிக பெரிய ஒரு விடயம், நாங்கள் காலி முகத்திடலில் 100 நாட்கள் போராட்டம் என்றது அது ஒரு வேறொரு விடயம். எனவே அங்கு பல நேரங்களில் பல விடயங்கள் பேசப்பட்டது. இங்கு ஊடகவியலாளர் அக்னிகோடு அவருடைய மனைவி இருக்கின்றார். இவர் காணாமலாக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி. அவர் தொடர்ந்து அங்கும் போராடி கொண்டிருந்தார். இங்கு இருக்கக்கூடிய அம்மாமார்களோடும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒருவர் நிலாசினி வந்து தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டவருக்காக காலி முகத்திடலில் குரல் கொடுத்த ஒருவர். காலி முகத்திடலில் நாங்கள் காணாமலாக்கப்பட்டவருக்கான சில விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். இங்கிருக்கின்ற கனகரஞ்சினி அம்மாவோடு நான் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தேன். அவர்களுடைய கோரிக்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் எங்களை இங்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பிலே ஒரு நேர்மை இருந்தது, அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் தான் இங்கு வர வேண்டும். எனவே நான் அங்கிருக்கின்றமது நண்பர்கள் யாரெல்லாம் தமிழர்களுடைய பிரச்சனையை முக்கியமாக பேசினார்களோ அவரிடம் நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். என்று 28 பேர் மொத்தமாக இங்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் அவர்களுடைய போராட்டம், இது எங்களுடையது போல காட்டுவதோ அல்லது நாங்கள் இதில் பெரியவர்களாக தோன்றுவதோ எந்த அடிப்படையிலும் அடிப்படையற்ற விடயம். எனவே தான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னால் தான் இருந்தோம். அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும், அது ஒரு பாரிய அளவிலே நடைபெற வேண்டிய ஒன்று. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம். அவர்களை எல்லோரும் சேர்ந்து, தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்களும் உண்மையாக நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்களும் அனைவரும் சேர்ந்து அதற்கான முயற்சியை நல்க வேண்டும். எனவே இப்படிப்பட்டவர்களும் அங்கு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்களுடைய உதவியும் அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு அவசியம் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. நிச்சயமாக இராணுவத்தை இங்கிருந்து அகற்றுவதாகட்டும், காணாமல் போனவர்களுக்கான பதிலாகட்டும், தமிழ் மக்கள் இவ்வளவு காலம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வாகட்டும், இவை அனைத்தும் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். தனித்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்பவர்கள் மட்டும் பேச வேண்டிய ஒரு விடயம் அல்ல, அனைத்து இலங்கைக்குமான ஒரு பிரச்சனையாக இதை மாற்ற வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். எனவே அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இவர்கள் காணாமலாக்கப்பட்டோருக்காக நீண்ட காலமாக வேலை செய்பவர்கள். இங்கிருக்கின்ற அம்மாமாருக்கும் நன்கு தெரிந்தவர்கள். அதே போல் தனது கணவரை தேடிக்கொண்டிருக்கும் எங்களுடைய சத்யா அம்மா அவர்களும் இங்கிருக்கின்றார். நன்றி. மம சந்தை அக்னலிகோடு தக்குனே செமியா அஹிமி வச்சு அத்துருதாங்க செமியா ஹோயின்னு பிரிந்தா மீட்ட அவருது மீட்ட தவாஸ் தெதாகட்டு இசைல உத்துரே அம்மலா மே பாரட்டாவா தமங்க தருவன் இல்லலா சஹ தமங்க செமியான் இல்லலா பாரே அரகல இசைல அரகல கர்ணா ஏகே அவசான பிரதிபலையாக விதியர்த்தமா பாரட்டவில்லா போஹோ துஷ்கர பீடா விந்தகின தமா மே பாரே அரகல மித்த தவஸ் தவஸ் தெதா காவி தவமா மே கிசிம ஆண்டு ஒக்கட தனுன்னே தருவன் சஹ மே மினிசு அரகாத்த ராஜபக்ஷலட்டவா ඊට පස්සේ ඒ අයව පාවිච්චි කළා බලයට ආපු රනිල් වික්‍රමසිංහලටවත් තාම දැනුන්නේ නැහැ. අද දවස් 2000ක් ඒ අය පාරින්දලා මේ දවස් 2000 වෙනි දවස මම මේ අවස්ථාවේ රාජපක්ෂලාද පන්නලා ඉවරයි. මම රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපති වෙලා තියෙනවා. ඒගොල්ලන් 2015දී බලයට එන්න මේ අය පාවිච්චි කළා. මම දැන් වර්තමාන ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහතෙන් අහන්නේ දැන් ඔයාලට අවස්ථාවක් තියෙනවා මේ අයට සත්‍ය සහ යුක්තිය ඉතුරු යුක්තිය ඉටු කරන්න. මේ අයට ඕගොල්ලන් දෙනවා කිව්ව සංක්‍රාන්ති යුක්ති යාන්ත්‍රණය සහ UN එක සමග එකතු වෙලා ගෙනාපු රෙසලූෂන් එක ඒවා ගෙනල්ලා සත්‍ය සහ යුක්තිය ඉෂ්ට කරන්න දැන් හරි
දැන් කාලේ හරි දැන් ඒ යුක්තිය ඉෂ්ට කරන්න තව කල් මරන්න එපා. අපිට හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂලවත් රනිල් වික්‍රමසිංහලවත් විශ්වාස කරන්න බැහැ අපිට මොහොකරි දීලා යුක්ති හරි සත්‍ය හරි දෙයි කියලා. ඒත් අපේ අරගලය තුළින් අපි දිනාගන්න ඕන අපේ සත්‍ය සහ යුක්තිය. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கம் தங்களுடைய தொடர் போராட்டத்தை ஆரம்பித்து இன்றைய நாள் 2000 நாளை அந்த போராட்டம் அடைந்திருக்கிறது. அந்த 2000 நாளை அடைந்திருக்கக்கூடிய போராட்டத்துக்கு இதுவரை எந்த நீதியுமே கிடைக்காமல் அந்த போராட்டம் தொடர்ந்து கேள்விக்குறியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற விசாரணை சர்வதேச பொறிமுறை ஊடாகவே ஏற்படுத்தப்பட வேண்டும். உள்ளக பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் இந்த இடத்திலே தெரிவித்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைத்து இன அழிப்பாளர்களும் இனப்படுகொலையாளிகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள், தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலும், புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் மத்தியிலும் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்று நடாத்தப்பட வேண்டும். தமிழர்களுடைய தலைவிதி தமிழர்களுடைய கையில் என்ற அடிப்படையிலே இந்த நிரந்தர அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே ஒரு விசேட சர்வதேச பொறிமுறையை ஏற்படுத்துவதன் ஊடாக அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும். இழப்பீடும் வேண்டாம், மரணச் சான்றிதழும் வேண்டாம், ஓஎம்பி அலுவலகம் வேண்டாம், இவையெல்லாம் கண்துடைப்பு நடவடிக்கைகளை என்ற அடிப்படையிலே சர்வதேச பொறிமுறையே வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த கோரிக்கைகளை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைத்து நிற்கின்றோம். நன்றி. கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய தொடர் போராட்டத்தினுடைய 2000வது ஆண்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த மக்களை காணாமல் சாக்கவாக்கி இன அழிப்பு செய்த இனப்படுகொலையாளிகளான கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் சர்வதேசத்தின் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும், இந்த எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும், தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வுக்காக ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாகவும், வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாயகம், சுயநிர்ணய உரிமை, தனித்தேசிய இனம் என்கின்ற அடிப்படையிலே தீர்வு கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த 2000 ஆண்டுகள் கடந்தும் 124 உறவுகளை நாங்கள் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்னவென்று தெரியாமல் தங்களுடைய உயிர்களை நீத்திருக்கிறார்கள். அவ்வாறாக நாங்கள் உலகத் தமிழர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சர்வதேசத்திடம் இதை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய இன அழிப்பை செய்த கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நிச்சயமாக நீதியின் முன் நிறுத்தப்பட்டு எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது ஒரு நிரந்தரமான நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.